ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வோட கம்ப்ளீட் ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டாக்லேயுமே வந்து லோவை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹையை எப்படி கண்டுபிடிக்கிறது, இன் பிட்வீன் அந்த ட்ரேடு எந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குறிப்பாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ்க்கு வந்து போனஸ் ஸ்ப்ளிட்டும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஷேர் வந்து இப்போ வந்து 17,000 ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதை 10 மாறப்போகுது. 1:5 ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 ஷேருக்கு வந்து 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஷேர் 10 ஷேராக மாறப்போகுது. அது டேட் அது எக்ஸ்டேட் வந்து 13. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் ரேட் என்னவாகலாம் இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்தே பார்க்கலாம். இப்போ நான் வந்து நேரத்தை குறைக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து ட்ரெண்டை வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் லோவை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த ஸ்டாக்கோட லோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,700 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ரிவர்ஸ், மேசிவ் ரிவர்ஸ். இப்போயுமே அது வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இப்போ இந்த லோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வீக்லி சார்ட் போயிட்டு அங்கேயே நம்ம திரும்பியும் நான் வந்து டே சார்ட்டுக்கு வரலாம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டாக்கான மூமெண்ட்டும் அந்த டார்கெட்டும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதற்கு முன்பு வந்த ஹை அல்லது இதற்கு முன்பு வந்த லோ, இந்த ரெண்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ரெண்டையும் நாம் தொடர்பு படுத்தணும். மூணாவது, அங்கே எங்கேயாவது கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட டார்கெட்டோ அல்ல என்ட்ரியோ அமையும், அதாவது அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்கை பாருங்கள், கிட்டத்தட்ட 2020 பிப்ரவரியில் ஒரு ஹை கிரியேட் ஆகி கீழே விழுந்திருக்கு. அதற்கு அடுத்தது திருப்பியும் 2021 பிப்ரவரியில் ஒரு ஹை கிரியேட்டாக இருக்குது. இந்த ரெண்டையும் நாம் தொடர்புபடுத்தும் போது ஒரு ட்ரெண்ட் வருது, எக்ஸாக்டாக அந்த ஷேர் அங்கே க்ரீச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ். இது நமக்கான நல்ல என்ட்ரி பாயிண்ட். நம்ம வெயிட் பண்ணோன்னா இந்த இடத்துக்கெலாம் வரும் அப்படிங்கிறதான். இதுக்கு கீழே வருமானா இதற்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம 2-3 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு அங்கெல்லாம் வரும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணி பை பண்ணுறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்காக வெயிட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது, ஏன்னா நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 1,250 அப்புறம் இந்த இடத்துல வந்த இந்த ஒரு நம்ம 11,000 கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா 10,500. நான் இதை 10,500 நோட் பண்ணி ஒரு இடத்துல மென்ஷனும் பண்ணியிருந்தேன், 200 அது மிஸ் ஆகிடுச்சு. அதற்கு அடுத்தது கீழே பார்த்தோம்னா ஒரு 9,300 அப்படிங்கிற ரேஞ்ச்லாம், ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இந்த பாயிண்ட்லாம் வந்து ரீச் பண்ணும். இப்போ எல்லாட்டியும் பிற்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது மேலே எவ்வளோ தூரம் போகும், இதுக்கு நம்ம திருப்பியும் டே சார்ட்டுக்கு வரோம். ஸோ மேலே எவ்வளோ தூரம் போகும்னா, ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட் தான், இங்கே ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஹை கிரியேட் ஆகி இந்த ஹையை நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 16,800 ரீச் ஆகின உடனே அது வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் கொடுக்குது, அகெயின் அது பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ரேஞ்சை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 19,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னுமே பார்த்தோன்னா ஒரு 1,700 ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஹை அந்த லோவெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஹை கிரியேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஹை ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 18,500 அண்ட் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து 17,700 இங்கேருந்து இந்த ஷேர் ரிவர்ஸ் ஆகி, இதெல்லாம் நிறைய மூமெண்ட்டை நம்ம வந்து நமக்கு மார்க்கெட் கொடுத்துட்டு போகும். இந்த ஸ்டாக் கொடுக்கும், நல்லா இங்கேயாவது திரும்ப போகிறப்பா கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஷேர் வந்து 19,319,000 வரைக்கும் போயிட்டு அதற்கப்புறம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இங்கேருந்தே இறங்கும். ஸோ இப்போ நான் வாங்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் நோட் பண்ணி, ஆஃப்டர் வந்து அந்த ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ரேட்டு வரும். முதல் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ட்ரெண்ட்னா இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். 1,600 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். இதுக்கு கீழே பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் வந்து நல்ல ப்ரைஸாக அமையும். விலை பார்த்தோன்னா 1,400, இதற்கு அடுத்தது இங்கே இருக்கிறது 1,200. இப்போதைக்கு நம்ம 3 ப்ரைஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ப்ரைஸ் கொடுக்கலாம். இப்போ இதுக்கும் மேலே போகுமானா போகும். அது இந்த 19,000 இப்போ பிரேக் அவுட் ஆகாது. ஆஃப்டர் இந்த ஸ்ப்ளிட்டுலாம் ஆனதுக்கப்புறம் இது 1,900 மாறிடும். அப்போ அது பிரேக் அவுட் ஆகி அது ஃபர்தர் மேலே போகுமா அப்படின்னா எவ்வளோ போகலாம் அப்படின்னா திருப்பி நம்ம வீக்லி சார்ட்டுக்கே வருவோம். இப்போ அந்த டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே பண்ண அதே அனலைஸ் தான். இந்த ரெண்டு ஹையையும் நாம் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஸோ எப்போ இந்த 19,000 மேலே அது பிரேக் அவுட் கொடுக்குதோ
அப்போ இந்த ஷேர் இப்படி போகும், இது இப்போ இல்லை பின்னாடி போகும். ஸோ 24-25,000 வரைக்கும் போகலாம். ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னா 2400-2500 வரும். இப்போ நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ் போகலாம். அடிப்படையில் இந்த ஷேர் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு 40% பார்த்தோம்னா ரீட்டைல் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த ஸ்மால் மீடியம் ஃபைனான்ஸ் பண்ணுறது, டூ வீலர் வெஹிக்கிள் கொடுக்குறது, பர்சனல் லோன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, மொபைல் கூட அந்த லோன் கொடுக்குறாங்க, லேப்டாப், இதெல்லாம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மூமெண்ட் பாருங்கள், எனக்கு இந்த டெக்னிக்கல் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா டிசிப்ளின் தான். எவ்வளோ கிளியர், நம்ம கையில் கோடு போட்டால் கூட இந்த மாதிரி வந்து மூமெண்ட் வராது. அவ்வளோ கிளாரிட்டியாக பார்த்தோன்னா இந்த டிசிப்ளினாக இந்த ஷேர் வந்து ரீச் பண்ணிகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகும்போது சப்போர்ட்டுக்கு வருது, சப்போர்ட் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ இதோட லோவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதை சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், 100% பக்காவாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு நான் வீக் சார்ட் போய்க்கிறேன். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஹை லெவலில் நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 5500 ஹை கிரியேட் ஆகிட்டு தான் இந்த ஷேர் கீழே விழுந்திருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 5250. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்குக்கான சப்போர்ட். இந்த மாதிரியான மூமெண்ட் எங்கேயாவது நடந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஷேர் மேலே போனாலும் இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்ம போன பஜாஜ் ஃபின்சர்வில் பார்த்தோம்லையே அதே போல் தான், இங்கே ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ. ஸோ இதை நம்ம ஆவரேஜாக கனெக்ட் பண்ணும்போது இந்த சப்போர்ட் போய்ட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 வரத்துக்கு வாய்ப்புகள் இந்த ஷேர் இருக்குது. இப்போ இல்லாட்டியும் பின்னாடியே வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பியும் வந்து டே சார்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ஷேர் ஃபர்தராக எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா 7200 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 7950 அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ஒரு 2 தடவை அந்த ரேட்டு வந்திருக்கு. ஸோ 3வது தடவையும் அதே ரேட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போனால் ஆப்வியஸ்லி செல்லிங் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகலையே. நம்ம வச்சுருந்தா என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ, வாங்க ரேட்டு வந்தால் விற்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு இருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக பார்க்கும்போது இப்படி நம்ம சார்ட் போடணும். இந்த வரைஞ்சு காட்டுறேன். இந்த 2 சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டுக்கோங்க. ஒரு காப்பி ஒரு பேஸ்ட் பண்ணுங்கள், இன்னொரு சார்ட்டில் வரும். இப்போ அது சேனலுக்குள்ளே இருக்கா, இப்போ சேனலோட டாப்பில் இருக்குது அப்படின்னா அது இப்படி தான் வரணும் இல்லைங்களா. இப்போ இதுக்கு வெளியில் வரணும், ரெக்கவுட் ஆச்சுன்னா 7950 வரைக்கும் போகலாம். அதர்வைஸ் இல்லைன்னா இப்படி கீழே வரும், திருப்பி மேலே போயிட்டு எப்போ இந்த சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அப்போ அந்த ஷேர் கீழே வரும், மேலே ஆச்சுன்னா திருப்பியும் அது மேலே போகும். இப்போ 7950 மேலே போகுதுன்னு வைங்களேன், அப்படி போச்சுன்னா எவ்வளோ தூரம் மேலே போகும்? அதுக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், வீக் சார்ட்டுக்கு வரோம். நம்ம பஜாஜ் ஃபின்சரில் பார்த்தோம், அதே மூமெண்ட்டு தான், எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ கனெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் 7950 மேலே போச்சுன்னா இந்த ஷேர் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போய் ரீச் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000-10,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 4100 அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் இன் பிட்வீனில் எங்கேயாவது வந்து ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படின்னா அது இருக்குது. ஆனால் கண்டிஷன் இந்த சேனலில் முதல்ல உடைக்கணும், உடைச்சா மட்டும்தான் வரும். உடைச்சிச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா இந்த 6500 அப்படின் இருக்குது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச 6500 இந்த சேனலும் ஒரே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே நோட் பண்ண ஞாபகம் இருக்கா, 5500-5250 இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பயம் இல்லாமல் இருக்கும். நம்ம பட்டு குருட்டும் போக்கில் நம்ம ஏதாவது வாங்கிட்டு இது மேலே போகுமா கீழே போகுமான்னு தெரியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வருவோம். அப்படி வரக்கூடாது. நம்ம சொந்த பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். விலை இறங்கி இருந்தாலும் எங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு, ஓகே இந்த இடத்துலாம் வருமா, இப்போ என்கிட்ட வாங்கிறதுக்கு காசு இல்லை, பரவாயில்ல திருப்பி மேலே போகும்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக பயம் இல்லாமல் மார்க்கெட்டில் நாம் ஜேர்னி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.